ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய பத்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி இரவு எட்டு மணி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் அசுபதி அதிகாலை ஐந்து மணி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு பரணி நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஐந்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை ராகுகாலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஏழு விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தீய எண்ணங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது தூய நட்புகளும் கிடைக்கும் ஏன்னா ஜென்ம ராசியிலேயே செவ்வாமங்கல யோகம் இருக்கிறதுனால நல்ல நட்புகள் அறிமுகமாகும் பிரபல்யமான மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உங்களுக்கான யோகமான மனுஷங்களை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மத போதகரை பெரிய பெரிய ஒரு பெரிய பெரிய மனுஷால் சந்திக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய கொள்ளுத்தாத்தா கொள்ளுப்பாட்டி போன்ற அவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் மனசுக்கு மனோ நிம்மதி மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்பார்த்து ஒரு விஷயம் நடந்தால் நல்லது நடக்காவிட்டால் அதைவிட நல்லது என்பதில் உறுதி கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்ட தெய்வம் பாலக்காட்டு பட்டாளம்மன் அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திரநீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஐ ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பகை விலகி தொகை சேரக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பகையை வெல்லக்கூடிய ஒரு தகுதி இன்றைய நாளில் மிகுதியாகும் எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற எண்ணமும் அதற்கான மனோதிடமும் அதற்கான மன உறுதியும் அதற்கான மன உறுதி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கையும் இன்றைய நாளில் மிகுதியாகும் பாக்கிய பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பெரியவங்களுடைய அருளாசி கிடைக்கக்கூடிய பாக்கியமும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு என்பதை நெஞ்சில் நிறுத்துவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ அதி தேவதை அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் எம் மிதன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சங்கடங்கள் விலகக்கூடிய சந்தோஷம் பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ஜென்ம ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் வீரியஸ்தான அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால காரியத்தில் வீரியத்தோடு செயல்பட்டு கச்சிதமான வாய்ப்புகளை வந்து நீங்கள் அளிக்க முடியும் கச்சிதமான வாய்ப்புகளை பயன்படுத்திக்க முடியும் கிடைக்கிற சந்தர்ப்பங்களை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய தகுதி அதை சந்தோஷமாக செலவிடக்கூடிய ஒரு அமைதி அதற்கு மேலே அதை வந்து வருமானமாக பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கர்ம வினைகளையும் கால நிலைகளையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் இந்திர பகவான் அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தயக்கமும் தடுமாற்றமும் விலகக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று நகரத்தில் இருக்கிறதுனால மகரச்சனிக்கு நிகரச்சனை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து மனோதிடம் அதிகரிக்கும் தைரியம் அதிகரிக்கும் உடல் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் விலகும் உடல் சம்பந்தப்பட்ட முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொழிவு அதிகரிக்கும் பொதுவாகவே ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட விற்பனைகள் உள்ளவர்களுக்கு எழுதுகோல் சம்பந்தப்பட்ட விற்பனைகள் உள்ளவர்களுக்கு சிற்பக்கலையில் உள்ளவர்களுக்கு சொற்ப வருமானத்தை மீறி நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் உங்களுடைய குடும்ப குல தெய்வம் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் சில்வர்கே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஐ சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசியில் ராசி அதிபதி சூரிய பகவான் ஆட்சி தனஸ்தானத்தில் அதிபதி புதன் பகவான் உச்சம் பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி ஆட்சி பாக்கியஸ்தானத்தில் வந்து செவ்வாமங்கல யோகம் சந்திரமங்கல யோகம் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும் எந்த நேரமும் உங்களுக்கு நல்ல நேரமாகவே அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையான நன்மைகளை உணர்ந்து செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் உலகலந்த பெருமாள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை காரியங்களில் தின்னமாக செயல்பட வேண்டிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தோடு இருக்கிறதுனால சொந்த தேவைகள் நிவர்த்தியாகும் பூர்த்தியாகும் புதிய வீடு அல்லது மனை வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் அடி மனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் இருந்தாலும் பத்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்பணம் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் வந்து ஒரு முறைக்கு இருமுறை யோசனை பண்ணி செய்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிதுர் சாபத்தையும் பிரபஞ்ச தர்மத்தையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பகலட்சுமி அதிர்ஷ்ட ஆறு அனுகூலமான வர்ணம் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கள்ளம் இல்லாத உள்ளங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கள்ளம் கபடத்தோடு வாழக்கூடிய சூழல் வந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுக்கான உண்மையான நல்ல உள்ளங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும் லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால நன்மையான வகையில் உங்களுக்கான உண்மையான வகையில் பெரிய பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய பெரிய பெரிய ஒப்பந்தங்களை சந்திக்கக்கூடிய இருக்கிற தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை விரிவுபடுத்தக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனமாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய வழிபட்ட தெய்வம் தொந்தை கணபதி பால்வன்மை எக்ஸ் விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வல்லமையும் வாய்ப்புகளும் நிறைந்த நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நிலையான உத்தியோகம் அமையக்கூடிய நிலையான தொழிலில் வந்து ஸ்திரம் அமைக்கக்கூடிய அதாவது ஸ்திரத்தன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறனால தைரியமான செயல்பாடு வீரியமான செயல்பாடு வெற்றி வாய்ப்புக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் இந்திய நாளில் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்திய நாளில் நீதியான நேரத்திலும் அநீதியான நேரத்திலும் நில குலையாமல் இருப்பது நல்லது இந்த வழிபாட்டு தெய்வம் சௌவாக்கிய லட்சுமி அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஐ தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நேசமும் பாசமும் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள் குடும்பத்தில் வந்து என்னதான் பாசம் இருந்தாலும் மனைவி மக்கள் உங்கள் மீது நேசத்தை காட்டக்கூடிய நேர்த்தியான சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் குறிப்பாக பெண்கள் பெயரில் ஆரம்பிக்கக்கூடிய தொழில் அல்லது பெண்கள் பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கிற நிறுவனம் வந்து நல்ல லாபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவமும் தொழில் ரீதியான வகையில் லாபமும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மறுஜென்ம விதிகளையும் மருத்துவத்தை நியதிகளையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ண புரீஸ்வரர் ஒன்பது அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியும் நிலமும் வாங்கக்கூடிய மேன்மையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பிக்குது பொதுவாகவே சொந்த வீடு வாங்கணும் அல்லது சொந்த வாகனம் வாங்கணும் அல்லது சொந்த தோப்பு துறவு வாங்கணும் அல்லது சொந்த விவசாய பூமி வாங்கிற ஆசை இருக்கும் இல்லையா அந்த ஆசைகள் வந்து ஒவ்வொருளவு பலிதமாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளில் ஆரம்பமாகும் பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவங்களுக்கு திருமணம் உறுதியாகும் திருமணம் பண்ணி புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு புத்திர பேர் உருவாகும் கடந்த காலங்களில் வந்து அதாவது இருமணம் இணைந்த திருமணத்தில் கூட வந்து பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தாய்மையையும் தண்ணீரையும் பழிக்காமல் இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீராஜ விநாயகர் அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கட்சி எம் கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பய உணர்வு விலகக்கூடிய பக்குவமான நாள் எதற்கெடுத்தாலும் இருப்பாங்க இல்லையா இந்த காரியத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா இந்த விஷயத்தை வந்து நம்ம ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கக்கூடாதா இந்த நண்பரை சந்திக்கலாமா சந்திக்கக்கூடாதா இந்த பொண்ணை திருமணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும் அந்த பல்வேறு விஷயங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கக்கூடிய பய உணர்வு விலகக்கூடிய பக்குவமான நாளாக இந்த நாள் ஆரம்பிக்குது அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி புதன் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சம் காரியத்தை சாதிக்கக்கூடிய அம்சமான சூழ்நிலைகள் இந்த நாளில் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பூவின் வாசனையை விட புண்ணியத்தின் கண்ணியத்தை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் நந்தா தேவி அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்மையான உள்ளமுள்ள உங்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் ஆரம்பிக்குது கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்களுக்கு அல்லது கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கு தகுந்த மதிப்பு அல்லது அதற்கு மேலான சிறப்பு இந்த நாளில் அதிகரிக்கும் சத்ருஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அழைக்கழிக்கப்பட்ட நீங்கள் அதே அரசாங்கத்தின் மூலமாக கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலமும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது பணியிட மாற்றம் கிடைக்கக்கூடிய பக்குவமான ஒரு சூழல் இந்த நாளில் அதிக அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நண்பர்களைச் சந்திப்பதிலும் நல்ல விஷயங்களை சிந்திப்பதிலும் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டன் இரண்டு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஆர் நெஞ்சுக்கிணிய நேயர்களே கோச்சார அடிப்படையிலே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்தில் ராசி அம்சம் நவாம்சம் திரைக்க திரேக்கானம் சச்சியாம்சம் திரிசாம்சம் நட்சத்திரம் திதி கரணம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஆழமாக கவனிக்கும் பொழுது உங்களுக்கான உறுதியான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உறுதியாக சொல்ல முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்